ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் டுடே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி சேனலில் டென்த் நியூஸ் சிலபஸ் தமிழ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதில் ஒவ்வொரு இலாக பார்த்துட்டு இருக்கோம் அடுத்ததாக ஏழாவது இயல் அடுத்த டாபிக் பார்க்க போகிறோம் என்னென்ன மெய் கீர்த்தி அதில் இருக்கிற கொஷின் எல்லாம் பார்க்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இயல் ஏழு மெய் கீர்த்தி இரண்டாம் ராசராச சோழன் பாடநூலில் இருக்கிற வினாக்களை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள் தன் நாட்டு மக்களுக்கு தந்தையும் தாயும் மகனுமாக இருந்த அரசன் என்னும் மெய்கீர்த்தி தொடர் உணர்த்தும் பொருள் விடை பாருங்க விடை வந்து கீழே கொடுத்துருக்கு விடை வந்து ஈ நெறியோடு நின்று காவல் காப்பவர் வீடியோவில் சின்ன சின்ன கேப் வருதுன்னா அந்த இடத்த ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த கொஷின் பார்க்காதீங்க இருக்கிற கொஷினை ஒரு டைம் ரெண்டு டைம் படித்து அதை கொஞ்சம் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அடுத்த கேள்வி பாருங்கள் அதுதான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கிப் பண்ணுறதுனால எந்த ஒரு யூஸும் இல்லை ஸோ எந்த இடத்தையும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க வீடியோ எண்டு வரையும் பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்ததாக கூடுதல் வினாக்கள் பார்க்கலாம் கூடுதல் வினாக்கள் அதில் ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள் கீர்த்திக்கு முன்னோடியாக திகழும் சங்க இலக்கிய பாடல்கள் விடை பாருங்கள் விடை வந்து ஆ பதிற்று பத்து அடுத்ததா ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க பல்லவர் கல்வெட்டுகள் பாண்டிய செப்பேடுகள் ஆகிய வழக்கமே சோழர் காலத்தில் டேஸ் என பெயர் பெற்றது விடை பாருங்க விடை வந்து ஆ மெய்கீர்த்தி பல்லவர் கல்வெட்டு பாண்டிய செப்பேடு ஆகிய வழக்கமே சோழர் காலத்தில் மெய்கீர்த்தி என பெயர் பெற்றது அடுத்ததா மூணாவது கொஸ்டின் பாருங்க டேஸ் இந்திரன் முதலாக திசைப்பாளர் எட்டு பேரும் ஒருவன் பெற்றது போல் ஆட்சி செய்தவன் விடை விடைவந்து ஆ இரண்டாம் ராசராசன் இரண்டாம் ராசராசன் இந்திரன் முதலாக திசைப்பாளர் எட்டு பேரும் ஒருவரும் பெற்றது போல் ஆட்சி செய்தவன் அடுத்ததான் நாலாவது கொஸ்டின் பாருங்கள் சோழன் நாட்டில் பிறந்தொழுகுவது விடை விடைவந்து இ கயற்குளம் அடுத்ததா ஐந்தாவது கொஸ்டின் பாருங்க காவுகளே கொடியவாயின விடை பாருங்க விடை வந்து அ காடுகள் அடுத்ததா ஆறாவது கொஸ்டின் பாருங்க இயற்புலவரே பொருள் வைப்பார் எதில் விடை பாருங்க விடை வந்து இ செய்யுளில் அடுத்ததா ஏழாவது கொஸ்டின் பாருங்க முகம்பெற்ற பனுவல் என்னவும் பனுவல் என்பதன் பொருள் விடை பாருங்க விடை வந்து ஈ பனுவல் அப்படின்னா நூல் பனுவல் அப்படின்னா நூல் படிக்கிற புத்தகம் அடுத்ததா எட்டாவது கொஸ்டின் பாருங்க கோப்பரகேசரி திருபுண சக்கரவர்த்தி என பட்டங்கள் பெற்றவன் விடை பாருங்க விடை வந்து ஆ இரண்டாம் இராசராசன் அடுத்ததா பாருங்கள் ஒன்பதாவது கொஸ்டின் யாருடைய காலத்தோடு மெய்கீர்த்தி கல்லில் வடிக்கப்பட்டது விடை பாருங்க விடை வந்து இ முதலாம் ராசராசன் அடுத்ததா பத்தாவது கொஸ்டின் பாருங்க இரண்டாம் ராசராசரின் மெய்கீர்த்தியின் வரிகள் விடை பாருங்க விடை வந்து அ தொண்ணூத்தி ஒன்று அடுத்ததா பதினோராவது கொஸ்டின் பாருங்க அழியாத கல் இலக்கியம் என போற்றப்படுவது பாருங்க விடை வந்து இ மெய்கீர்த்தி அடுத்ததாக பாருங்கள் பன்னிரெண்டாவது கொஷின் பாருங்கள் சோழ நாட்டில் சிறைப்படுவன விடை பாருங்கள் விடை வந்து இ வருபுணல் அடுத்ததாக பாருங்கள் பதிமூணாவது கொஷின் திசா பாலர் டேஸ் ஆவார் விடை பாருங்க விடை வந்து இ என்மர் மறுபடியும் ஒரு வாட்டி பாருங்கள் திசா பாலர் என்மர் ஆவார் அடுத்ததாக பாருங்கள் பதினாலாவது பொறுத்துக விடை பாருங்க விடை வந்து அ ஒன்றுக்கு ஆ ரெண்டுக்கு ஆ மூணுக்கு இ நாலுக்கு இ ஃபஸ்ட் ஒன் பாருங்க பிணிப்பு அப்படின்னா கட்டுதல் அடுத்ததாக பாருங்கள் புனல் அப்படின்னா நீர் மூணாவதாக பாருங்க கழனி அப்படின்னா வயல் நாலாவது பாருங்க மை அப்படின்னா இருள் அடுத்ததாக பாருங்கள் பதினஞ்சாவது கொஷின் பார்க்கலாம் பதினைந்தாவது கொஷின் பொறுத்துக விடை பாருங்க விடை வந்து அ ஒன்றுக்கு இ ரெண்டுக்கு அ மூணுக்கு ஆ நாலுக்கு இ ஃபஸ்ட் ஒன் பாருங்க முகம் அப்படின்னா முன்னுரை ரெண்டாவது பாருங்க வரை அப்படின்னா மலை மூணாவது கை கைத்தாய் அப்படின்னா செவிலி தாய் நாலாவது பாருங்கள் பனுவல் அப்படின்னா நூல் அடுத்ததாக பாருங்கள் பதினாறாவது கொஷின் பார்க்கலாம் பதினாறாவது கொஷின் வந்து பொறுத்துக விடை பாருங்க விடை வந்து அ ஃபஸ்ட் ஒன்றுக்கு ஆ ரெண்டாவதுக்கு அ மூணாவதுக்கு இ நாலாவதுக்கு இ ஃபஸ்ட்டு பாருங்கள் யானை அப்படின்னா பிணிக்கப்படுவன ரெண்டாவதாக பாருங்கள் சிலம்புகள் அப்படின்னா புலம்புகின்றன நாலாவதாக பாருங்கள் ஓடைகள் அப்படின்னா கலக்கம் அடைகின்றன நாலாவதாக பாருங்க மாங்காய்கள் அப்படின்னா படுப்படுகின்றன அடுத்ததாக பாருங்கள் பதினேழாவது கொஷின் ஒரு நாலு கொஷின்னு தொடர்ந்து பொறுத்துக்கே வரும் ஸோ போர் அடிக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் நேரம் ஆஃப் பண்ணிவிட்டு பண்ணிட்டு மறுபடியும் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பதினேழாவது கொஷின் பாருங்கள் விடை பாருங்கள் விடை வந்து இ ஒன்றுக்கு ஆ ரெண்டுக்கு இ மூணுக்கு ஆ நாலுக்கு இ ஃபஸ்ட்டு பாருங்கள் மலர்கள் அப்படின்னா பறிக்கப்படுகின்றன செகண்ட் ஒன்று பாருங்கள் காடுகள் அப்படின்னா கொடியன மூணாவது பாருங்கள் பண்டுகள் அப்படின்னா தேன் உண்ணுகின்றன அடுத்ததாக நாலாவது பாருங்கள் மலை மூங்கில் அப்படின்னா உள்ளீடு இன்றி வெறுமை அடுத்ததா பதினெட்டாவது கொஸ்டின் பாருங்க பொறுத்துக விடை பாருங்க விடை வந்து கீழே கொடுத்திருக்கு விடை வந்து அ ஒன்றுக்கு இ ரெண்டுக்கு அ மூணுக்கு ஆ நாலுக்கு இ ஃபஸ்ட் பாருங்க நெற்கதிர்கள் அப்படின்னா போராக எழுகின்றன செகண்ட் பாருங்க மலைகள் அப்படின்னா இருள் சூழ்ந்திருக்கின்றன மூணாவதாக பாருங்க மான்களின் கண்கள் அப்படின்னா மருள்கின்றன நாலாவது பாருங்க குளத்து மீன்கள் அப்படின்னா பிறந்து செல்கின்றன அடுத்ததாக பாருங்கள் பத்தொன்பதாவது கொஷின் பொறுத்துக விடை பாருங்க விடை வந்து அ ஒன்றுக்கு இ ரெண்டுக்கு அ மூணுக்கு ஆ நாலுக்கு இ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க செவிலி தாய் அப்படின்னா செனங்காட்டுவார் அடுத்த ரெண்டாவது பாருங்கள் புலவர் பாட்டு அப்படின்னா பொருள் பொதிந்து கிடைக்கின்றன மூணாவதாக பாருங்கள் இசைப்பானர் அப்படின்னா தெருவில் ஆடி பாடுபவர் லாஸ்டாக பாருங்கள் நாலாவது பாருங்கள் குளத்து மீன்கள் அப்படின்னா ஏற்கனவே பார்த்து தான் பிறந்து செல்கின்றன அடுத்ததாக பாருங்கள் இருபதாவது கொஷின் பாருங்கள் சொற் முறைப்படுத்துக விடை வந்து ஆ ஃபஸ்ட்டு பாருங்க இ பாருங்க மெய்கீர்த்திகள் புலவர்களால் எழுதப்பட்டு கல் தச்சர்களால் கல்லில் பொறிக்கப்பட்டவை மெய்கீர்த்திகள் புலவர்களால் எழுதப்பட்டு கல் தச்சர்களால் கல்லில் பொறிக்கப்பட்டவை அடுத்ததாக இருபத்தி ஓராது கொஷின் பாருங்கள் பொருந்தாததை கண்டறிக அப்படின்னு கேட்குறாங்க விடை பாருங்க விடை வந்து ஓடைகள் அடைக்கப்படுவதில்லை மக்கள் அடைக்கப்படுகின்றனர் அடுத்ததா இருபத்தி இரண்டாவது கொஸ்டின் பாருங்கள் செப்பமான வடிவம் பெற்றது கல் இலக்கியமாய் அமைந்தது விடை பாருங்க விடை வந்து அ மெய்கீர்த்தி அடுத்ததா இருபத்தி மூணாவது கொஸ்டின் பாருங்கள் தந்தை இல்லாதவனுக்கு தந்தையாக இருந்தவன் விடை பாருங்க விடை வந்து ஆ ராசராச சோழன் அடுத்ததா இருபத்தி நாலாவது கொஷின் பாருங்கள் தாய் இல்லாதவனுக்கு தாயாக இருந்தவன் விடை பாருங்க விடை வந்து ஆ ராசராச சோழன் அடுத்ததா பாருங்கள் இருபத்தி ஐந்தாவது கொஷின் மகன் இல்லாதவனுக்கு மகனாக இருந்தவர் விடை பாருங்க விடை வந்து ஆ ராசராச சோழன் அடுத்ததா இருபத்தி ஆறாவது கொஷின் பாருங்கள் உலக உயிர்களுக்கு எல்லாம் உயிராக இருந்தவன் விடை பாருங்க விடை வந்து ராசராச சோழன் அர்த்ததா பாருங்க இருபத்தி ஏழாவது கொஷின் விழிப்பெற்ற பயனாகவும் மெய்ப்பெற்ற அருளாகவும் மொழி பொருளாகவும் புகழ்பெற்ற நூலாகவும் திகழ்பவன் விடை பாருங்க விடை விடைவந்து ராசராச சோழன் அடுத்ததாக இருபத்தெட்டாவது கொஷின் அதுக்கும் ராசராச சோழன் தான் ஆன்சராக வரும் இந்த கொஷின்லாம் கொஞ்சம் ஒரு டைம் ரிப்பீட் பண்ணி பாருங்கள் ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரே ஆன்சர் தான் வருது அடுத்ததாக பாருங்கள் இருபத்தெட்டாவது கொஷின் புகழ் அனைத்திற்கும் தலைவனானவன் விடை பாருங்கள் விடை வந்து ஆ ராச ராச சோழன் இந்த டாப்பிக்கில் இருக்கிற வினா விடை இதோட முடியுது அடுத்ததாக ஒரு சின்ன மிஸ்டேக் தான் அதுதான் சொல்லப் சொல்ல போகிறேன் புதிதா அந்த டாப்பிக்கில் வந்து எட்டாவது கொஷின் பாருங்கள் பா ஆசிரியராக பணிபுரிந்த இதழ்களில் ஒன்று அப்படின்னு இருக்குது விடை பாருங்கள் விடை வந்து ஆன்னு இருக்கு அது தவறு அதுக்கு விடை வந்து ஈதா கிராம ஊழியன் இந்த வீடியோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் போயிட்டு பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த டாப்பிக்கில் இருக்க கொஷின் வந்து இதோட முடியுது நெக்ஸ்ட் டாபிக் வந்து அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் வீடியோவில் எதனா டவுட் எதனா இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு உண்டான தீர்வை பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைவருக்கும் ஆல் தி பெஸ்ட் வாழ்த்துக்கள்